வணக்கம் நண்பர்களே, நாம் அன்னைக்கு முட்டை தோசை செய்ய போகிறோம். அந்த முட்டை தோசையை எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். நாம் இப்போ தோசை சுட போகிறோம். கல் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் எடுத்து தேய்ச்சிடலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்ல விட்டுடலாம். முட்டையை உடச்சி அந்த தோசைக்கு மேலே விட்டுருவோம். நாம் கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பூவை இந்த முட்டைக்கு மேலே தூவிடலாம். இப்போ மறுபடியும் இந்த முட்டைக்கு மேலே கொஞ்சம் மாவு எடுத்து ஊற்றிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இந்த தோசை ஓரமாக கொஞ்சம் ஊற்றிடலாம். தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தோசையை மாற்றி போட்டுடலாம். தோசை இப்போ வெந்துடுச்சு, நான் இப்போ எடுத்துடலாம். சூப்பராட்டு முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.